ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து முனிசிபல் பாண்ட் பற்றி. ஜென்ரலாக வந்து இந்த முனிசிபல் பாண்ட்க்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டோ இல்லை ஒரு கண்ட்ரியோ இல்லை ஒரு முனிசிபல் பாடியோ வந்து அவங்க ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மணியை வந்துட்டு அவங்க ரைஸ் பண்ணும், அவங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணி, அதாவது ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணி அதிலிருந்து மணி ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ பப்ளிக்கிட்டேருந்து மணி ரைஸ் பண்ணி அதை வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்கல்ல, இதை தான் வந்து இந்த இதில் வந்து யூஸ் பண்ணுற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் வந்து நம்ம முனிசிபல் பாண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து இதை யார் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு முனிசிபல் பாடி இல்லைனா அவங்களோட அசோசியேட்டட் பாடிஸ் வந்துட்டு இதை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி வந்து எதுக்காக இஷ்யூ பண்ணுறாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்காக தான் இஷ்யூ பண்ணுறாங்க. லைக் ஒரு ஹைவே பில்ட் பண்ணோம், இல்லை ஒரு பிரிட்ஜ் கட்ட போகிறோம், ஸ்கூல் கட்ட போகிறோம், வாட்டர் சப்ளை சிஸ்டம் போட போகிறோம் அப்படின்றதுக்காக, தங்களோட தேவைகளுக்காக இந்த பாண்டை இஷ்யூ பண்ணி அதிலேருந்து மணி ரைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த இதை யார்கிட்டேருந்துலாம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல்ஸ்கிட்டேருந்தோ இல்லை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கோ வந்து இந்த பாண்டை கொடுத்து அவங்கக்கிட்ட இந்த மணியை வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு ஒரு பர்டிகுலர் மெச்சூரிட்டி டேட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மெச்சூரிட்டி டேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரின்சிபலையும் அதோட வர இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து சேர்த்து அந்த பீரியடில் வந்து மெச்சூரிட்டி பீரியட் முடியும் போது இதை திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஃபெட்ரல் டேக்ஸ் கிடையாது. ஃபெட்ரல் டேக்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை ஒரு லோக்கல் பாடியோ வந்து இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பாண்டுக்கு வந்து டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னா, அந்த டேக்ஸ் வந்து இதில் கிடையாது, இதில் வந்து இதுலேருந்து எக்ஸம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து இந்த முனிசிபல் பாண்ட் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது 1997 என்ன ஆகும் அப்படின்னா, 1997 வந்து அதாவது 1992 வந்து லோக்கல் பாடிஸ்லாம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க இன்ஸ்டால் ஆன ஒரு 5 இயர்ஸ் கழித்து 1997 வந்து ஃபர்ஸ்ட் இந்த பெங்களூர் முனிசிபல் கார்பரேஷன் தான் வந்து இந்த முனிசிபல் பாண்டை வந்து இஷ்யூ பண்ணி அவங்க மணி ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1997 2010 வரைக்கும் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம். இந்த 13 வருஷத்தில் அவங்கள அந்த பெங்களூரு, அகமதாபாத், நாசிக் இவங்க மூணு பேருமே சேர்ந்து 1400 crores மேலே அவங்களால ரைஸ் பண்ண முடியலை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் யாருமே வரமாட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இதை செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்றதும் ஒரு ரீசனாக வச்சாங்க. இன்னொன்று முக்கியமாக பார்க்கும்போது, இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு யாரும் முன் வரலை, அதனால் வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இல்லை அப்படின்னு வந்துட்டு ஒரு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2015 வந்து செபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நம்ம வந்து முனிசிபல் பாண்டை வந்து லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அந்த முனிசிபல் பாண்டை வந்து செபி வந்து நாங்கள் லிஸ்ட் பண்ணுறோம் எங்களோட இதில். ஸோ இது வந்து ரெகுலேட்டரி ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம், கிளாரிஃபை பண்ணிட்டோம், இதுக்கு வந்து ரெகுலேட்டரி ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம் அப்படின்னு வந்துட்டு செபி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா இவங்க சில கைட்லைன்ஸ் வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு கைட்லைன் வந்து என்ன அப்படின்னா, ஒரு முனிசிபாலிட்டிஸ் எந்த முனிசிபாலிட்டிஸ் வந்து இது இஷ்யூ பண்ணுதோ அவங்களோட மொத்த மதிப்பு வந்து நெகட்டிவில் போயிருக்கக்கூடாது. அதாவது லாஸ்ட் ஒரு 3 financial year பார்க்கும்போது அவங்களோட நெட்ஒர்த் வந்து நெகட்டிவில் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ரீசனாக வைக்கிறாங்க. ரெண்டாவது கைட்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டு வந்து ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டிங் இருக்கணும். அந்த பாண்டுக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க, ஒரு பாண்டுக்கு ரேட்டிங் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இதுக்கான ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டிங் இந்த பாண்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னும், அதே மாதிரி மினிமமாக இதுக்குன டென்யூர் வந்து 3 வருஷம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த முனிசிபாலிட்டிஸ் வந்து அவங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக இந்த மணியை வந்து ரைஸ் பண்ணும்போது இந்த ஃபுல் மணியும் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. அதில் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு 20% வந்து எக்ஸ்ட்ரா, அதோடய 20% காஸ்ட்டை வந்து முனிசிபாலிட்டிஸ் டைரெக்டாக வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். பேலன்ஸ் இருக்கிறத தான் வந்து இந்த அந்த பாண்டு வழியாக ரைஸ் பண்ணதை வச்சு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திடீர்னு வந்து இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரலாம். ஸோ அதனால் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும், அவங்களோட அசட் கவரில் வந்து இதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதுலேருந்து கலெக்ட் ஆன இந்த ரெவென்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுக்காக தனியாக வந்து ஒரு எஸ்க்ரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் வந்து இந்த ரெவன்யூஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கணும். இந்த அக்கௌண்ட்டை வந்து பேங்க்கோ ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனோ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ரெகுலேட் பண்ணணும், சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்படியே வந்து செபி வந்துட்டு இதுக்குள்ளே வராங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 2017 வந்து புனே முனிசிபல் கார்பரேஷன் அவங்க இந்த முனிசிபல் பாண்டை இஷ்யூ பண்ணி ஒரு 200 crores கிட்டே வந்துட்டு அவங்க ரைஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வாட்டர் சப்ளைக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. 24/7 வந்து வாட்டர் சப்ளை சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இவங்க வந்து இதுலேருந்து ரைஸ் பண்ணி மணி எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த முனிசிபல் பாண்ட் வந்து ஏன் திடீர்னு நியூஸில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 9th city இந்த முனிசிபல் பாண்டு வந்து இஷ்யூ பண்ணுறது மொத்தம் 9 cities இருக்காங்க. இந்த 9th city லக்னோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பாண்டு வந்து AA-rated பாண்ட், அவங்களோட பாண்டு தான் வந்துட்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நார்த் இந்தியாவிலேருந்து போன ஃபஸ்ட்டு முனிசிபல் பாண்டு வந்து இதுதான் அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு. ஸோ இவங்க வந்து இந்த பாண்டை எதுக்காக இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அம்ரூத் அப்படின்ற ஒரு ஸ்கீமுக்காக வந்துட்டு இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த அம்ரூத்ன்ற ஸ்கீம் வந்து வாட்டர் சப்ளைக்காகவும் அதே மாதிரி கம்பல்சரி வந்து ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ஒரு ஒரு வீட்லேயும் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த அம்ரூத் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக இஷ்யூ பண்ணது தான் இந்த பாண்டு. இதை தவிர்த்து எங்கெங்கெல்லாம் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் அமராவதி, விசாகப்பட்டினம், அகமதாபாத், சூரத், போபால், இண்டோர், புனே, ஹைதராபாத், ஸோ லாஸ்ட்டாக வந்து லக்னோ, இந்த மாதிரி 9 cities மட்டும்தான் வந்து இதை இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முனிசிபல் பாண்டில் வந்து 2 types இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா ஜென்ரல் ஆப்ளிகேஷன் பாண்ட், இன்னொன்று வந்து ரெவென்யூ பாண்ட். இப்போ ஜென்ரல் ஆப்ளிகேஷன் பாண்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டும் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து எது மூலமாக கேரண்டி பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு கலெக்ட் ஆன ரெவன்யூலேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஜென்ரல் ஆப்ளிகேஷன் பாண்டு. ரெவன்யூ பாண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்லேருந்து வர ரெவன்யூவை எடுத்து தான் இந்த ப்ரின்ஸிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு கேரண்டி பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு ரெவன்யூ பாண்டு. ஸோ இதுதான் வந்து முனிசிபல் பாண்டை பற்றினான ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். பட் ஈவன் தோ இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து இதில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு வர்றதுனால கவர்மெண்ட் கிட்டே ஃபண்டு வர்றதுல வந்துட்டு ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை செகண்டரி மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ தேர்ட் விஷயம் என்னென்னா இதுக்கு வந்துட்டு இந்த முனிசிபல் கார்பரேஷன் இந்த பாண்டை இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இன்சென்டிவ் கொடுக்குறதில்ல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்சூரன்ஸ் ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது, ஒரு கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்காங்க. இதில் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இதுதான் வந்து இதில் இருக்க சேலஞ்சஸ். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படி என்னென்னு பார்க்கும்போது அப்படின்னா இதுலேருந்து பெனிஃபிட்டும் நம்மளுக்கு இருக்குது. இது சேலஞ்சஸ் இருந்தாலும் பெனிஃபிட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா செல்ஃப் டிபெண்டன்ஸ் இருக்கலாம். அதாவது ஒரு முனிசிபாலிட்டி வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்டேன்னு நம்ம ஃபண்டுக்காக வந்துட்டு காத்திருந்து இல்லை அவங்க காசு கொடுப்பாங்க நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. நம்மளாவே வந்துட்டு மணி வந்து ரைஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட். ஸோ இதை தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும் இந்த பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து எஃப்டியில் போடுவாங்க, ஸ்மால் சேவிங் ஸ்கீம் வந்துட்டு போடுவாங்க. ஒரு இன்வெஸ்டர் இருக்காரு அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் இருக்காங்கன்னா மோஸ்ட்லி எஃப்டி சூஸ் பண்ணுவாங்க இல்லை ஸ்மால் சேவிங் ஸ்கீம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இது ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு முனிசிபல் பாண்ட் பற்றி ஒரு ஓவரால் வீடியோ. ஸோ இதுக்கான வேறு ஏதாவது சிட்டிஸில் வந்து இது மறுபடியும் வந்து லான்ச் பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து வரும். அதை வந்துட்டு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ.